ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிடுச்சி அவங்க சொன்ன மாதிரியே கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் குரூப் ஒன் வந்து ஜனவரி தேர்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன்னுக்கு த்ரீன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் வந்து கொரோனா வந்து இன்னும் தீவிரமாயிட்டிருக்கு ஸோ எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுவாங்களா அப்படின்ற அந்த ஐடியாவில் இருந்தாங்க டெஃபினட்டாக போஸ்ட்போன் ஆகாது ஸோ ஆன்வல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அடுத்த வீக் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும் இந்த சென்ஸ் லாஸ்ட் வீக் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ ஹால் டிக்கெட் வரல அப்படின்றத கவலைப்படாதீங்க டெஃபினட்டாக வந்துடும் ஸோ அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் ஸோ இதுக்கும் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே விட்டுவிட்டாங்க ஸோ முன்னாடியே எல்லாரும் அப்ளை பண்ணி ரெடியாக இருக்கீங்க ஸோ அதோடைய எக்ஸாம் டேட் நைன் ஒன் அண்ட் டென் ஒன் சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதந்தான் நைன் அண்ட் டென் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ் அதாவது மீதி இருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மந்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் வந்து எப்போ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க சொல்லலை ஓகேங்களா இப்போ ஜனவரி மாதம் குரூப் ஒன் நடக்குது பார்த்தீங்களா அது மாதிரி ஃபெப்ரவரியில் இந்த எக்ஸாம் நடக்கும் இந்த குரூப் ஃபோர் வந்து டிசம்பரில் நடக்கும் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ரெடி ஆக வேண்டிய தருணம் என்னது தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ குரூப் டூ எப்போன்றதை நம்ம பார்த்துடலாம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ அண்ட் டூ ஏ சரிங்களா ஸோ அதுதான் குரூப் டூன்னு சொல்லுவாங்க அதோட நோட்டிபிகேஷன் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா மே மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ குரூப் ஃபோரோட நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றத பாத்தீங்கன்னா எல்லாமே நோட்டிபிகேஷன் தான் எக்ஸாம் டேட் வந்து யாரும் அனௌன்ஸ் பண்ணலை ஓகேவா ஸோ குரூப் ஃபோர் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ இங்க இருக்கா தேர்ட்டி ஒன் ஸோ செப்டம்பர் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ யாரும் வந்து குரூப் டூ பற்றியோ குரூப் ஃபோரை பற்றியோ இனிமேல் கவலைப்பட வேண்டாம் நிறையா ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி ஸோ ஏப்ரல் மந்த்தாக இருக்கலாம் ஜூலை மந்த்தாக இருக்கலாம் நவம்பர் மந்த்தாக இருக்கலாம் இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க ஸோ அதுலேருந்து எக்ஸாம் எத்தனை மந்த் இருக்குன்றது நம்மளுக்கே தெரியும் கண்டிப்பாக டூ மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸாவது கேப் இருக்கும் மேக்ஸிமம் இது வரைக்குமே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் ப்ரிமினரி எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாமுக்குமே கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லேருந்து இருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும் குரூப் ஒன் மெயின்ஸை பற்றி இப்போ யாரும் உடனே ஆஹா இதெல்லாம் தெரியுது அப்போ குரூப் ஒன் மெயின்ஸ் எப்போ வரும் அப்படின்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க நம்ம வந்து ஜனவரியில் பிரிலிமினரி எழுதுறோம் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மேலே தான் குரூப் டூ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடியே குரூப் ஒன் மெயின்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இது போக என்னென்ன எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டிஎன்பிசியை பொறுத்தவரையில் அக்ரி டிகிரி பண்ணவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஸோ அதோடய நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருடைய நோட்டிஃபிகேஷன் ஃபெப்ரவரி கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸோடைய நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் ஸோ இது போக லைப்ரரி எக்ஸாம் இருக்குது நிறைய சப்ஆர்டினேட் எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக நோட் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கூகுளில் நார்மலாக நீங்கள் டைப் பண்ணாலே ஆனுவல் பிளானர் வருது இருந்தாலும் உங்களுக்கு இதோடைய பிடிஎஃப் லிங்க் எங்கிட்ட அந்த பிடிஎஃப் இருக்குது நான் இந்த லிங்க் வந்து கீழே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா ஓகேவா ஸோ இனிமேல் எந்த ரூமர்ஸையும் நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இன்னைக்கு தான் எக்ஸாம் ஐ மீன் சாரி இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு ஸோ அதுலேருந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈஸியாக பிளான் பண்ணி பீஸ்ஃபுல்லாக படிக்க ஆரம்பிங்க ஓகேவா ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ